சென்னையில் இரண்டாவது நாளாக நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. அண்ணா சாலை, தியாகராயர் நகர், ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், அண்ணா நகர், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் சென்னை முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தங்கத்தின் விலை 58,000 கடந்தது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 58,240 விற்பனை. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 21 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. கனமழை காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தமிழ்தாய் வாழ்த்தை சிதைக்க பார்ப்பதாக அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டு. நீங்கள் வெறுப்பை கக்கினால் தமிழ் நெருப்பை கக்கும் என்று காட்டம். தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதற்கு கண்டனம் வலுத்ததையடுத்து மன்னிப்பு கோரியது டிடி தமிழ். தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் எண்ணம் இல்லை என விளக்கம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை துல்லியமாக பாடுவேன் என கூறும் ஆளுநர் ஆர் என் ரவி விழா மேடையிலேயே திருத்தியிருக்கலாமே என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. சாம்சங் நிறுவனத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு வழக்கமான பணி வழங்கவில்லை. தாங்கள் பணியாற்றிய இடங்களில் ஒப்பந்த பணியாளர்களை பணியமர்த்தியதாக ஊழியர்கள் புகார். கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவித்து முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் உத்தரவு. அரசு பள்ளிகளுக்கு வழக்கம்போல் இன்று வார விடுமுறை. பெங்களூரில் நடைபெற்று வரும் இந்தியா நியூசிலாந்து இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தின் போது மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல்.